வெல்கம் தமிழ் டிவி வீவர்ஸ் யாவருக்கும் வணக்கம். வெளிநாட்டில் கணவர் வீட்டில் தனியாக வசித்து வந்த இளம் மனைவிக்கு நேர்ந்த கொடூரம். கணவர் வெளிநாட்டில் வேலை பார்த்து வந்த நிலையில் கோத்தகிரியில் தனது மகனுடன் தனியாக வசித்து வந்த பெண்ணொருவர் கொடூரமாக கொலை செய்யப்பட்டுள்ளார். ராஜேஷ்குமார் வயது 32 என்பவர் சவுதி அரேபியாவில் உள்ள தனியார் நிறுவனத்தில் ஊழியராக வேலை செய்து வருகின்றார். இவருடைய மனைவி லோகேஸ்வரி வயது 25 கணவர் வெளிநாட்டில் வசித்து வந்த காரணத்தினால் லோகேஸ்வர் தனது 4 வயது மகன் கார்த்திகேயனுடன் தனியாக வீட்டில் வசித்து வந்திருக்கின்றார். இந்த நிலையில் லோகேஸ்வரியின் தாயார் வசந்தா மகளின் வீட்டுக்கு வந்தார். அப்போது முன்பக்க கதவு பூட்டியிருந்தது. உடனே வீட்டின் பின்பக்கம் சென்று பார்த்தபோது அங்குள்ள கதவுகள் உள்புறமாக பூட்டப்பட்டிருந்தது. இதை கண்டு சந்தேகமடைந்த வசந்தா கோத்திரி போலீஸ் நிலையத்துக்கு தகவல் கொடுத்தார். அதன் பேரில் போலீசார் விரைந்து வந்து சம்பவ இடத்துக்கு சென்று கதவை உடைத்து உள்ளே சென்றனர். அப்போது அங்கு லோகேஸ்வரியின் கழுத்து அறுக்கப்பட்ட நிலையில் இரத்த வெள்ளத்தில் பிணமாக கிடந்தார். அவரது மகன் கார்த்திகேயனின் கழுத்தும் அறுக்கப்பட்டிருக்கின்றது. அவருடைய வயது 4 வயது. அவர் உயிருக்கு போராடி கொண்டிருந்தார். உடனே போலீசார் அவரை மீட்டு கோத்தகிரி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். கொலை சம்பவம் குறித்து துணை போலீஸ் சூப்ரண்ட் கிருஷ்ணமூர்த்தி கூறியது, இந்த பகுதியில் உள்ள கண்காணிப்பு கேமராக்களின் பதிவுகளை ஆய்வு செய்து வருகின்றோம். லோகேஸ்வரியை கொலை செய்த மர்ம ஆசாமிகளை பிடிக்க எனது தலைமையிலான 4 தனிப்படைகள் அமைக்கப்பட்டு உள்ளன. பணம் மற்றும் நகைக்காக கொலை நடந்ததா அல்லது வேறு ஏதேனும் காரணமா என பல கோணங்களில் விசாரணைகள் நடத்தப்பட்டு வருகின்றது என அவர் குறிப்பிடுகின்றார்.